ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு கான்செப்டோடு வந்திருக்கோம். அது என்ன கான்செப்ட் அது உங்களுக்கு தெரியும், டைட்டில் பார்த்துருப்பீங்க, இது பார்த்துருப்பீங்க, தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அது என்ன கான்செப்ட்னா ஃப்ரீ ஃபயரில் ஸ்விமிங் ரேஸா? ஓ மை காட், என்னடா பிவிஎஸ், என்னடா ஸ்விமிங் ரேஸ் வைக்க போறியா, எப்படா ஸ்விமிங் ரேஸ் வைப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது உங்களோட மைண்ட் வைஸ்லாம் எனக்கு கேட்குது. சரி வாங்க, அந்த ஸ்விமிங் ரேஸ் எப்படி நடக்குது, என்னென்ன நடந்துச்சு, அந்த ஸ்விம்மிங்கு நடத்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவனுங்களை வச்சு மேய்க்கிறதுக்குள்ள நெஞ்சு அப்படியே ஒரு சைடில் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, அது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு முடியும் நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை பற்றி கொஞ்சம் டிஸ்கஷன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே நம்ம வந்து சண்டே சண்டே அந்தமாரி டோர்னமெண்ட் நடத்துறது ஒரு வழக்கம். டோர்னமெண்ட்டில் ஃபன்னி மேட்ச், ஏன்னா அடித்து சுட்டுக்கிட்டே இருந்தால் செம காண்டாவதில்ல, அதனால் நம்ம வந்து இந்தமாரி புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கான்செப்ட்டில் வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ரேஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணம்பூச்சி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாக் அண்ட் கீ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா இடத்துல இருக்கிற கண்ணெலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துக்கு போட்டு அங்கே வச்சு சுட்டின்னு அடிச்சுன்னு வந்தது, அந்த இதெல்லாம் எல்லாமே ஒரு ரெக்கார்டில் இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தை நாங்கள் வந்து புது புது கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். மூணு விஷயம், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நம்ம ஸ்டைலில் சொல்லலாம், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வயசு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் போகிற இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம வந்து ஒரு கான்செப்ட்டுக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விமிங் ரேஸ், இது எந்த இடத்துக்கு வரணும் பார்த்தீங்கன்னா மோத் ஹவுஸுக்கு வரணும். மோத் ஹவுஸில் எந்த இடத்துல வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து புது பிளேயர்ஸ்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கு இப்போ கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க 23 பேருமே புது பிளேயர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வரணும்னு தெரியாமல் போயிடுச்சு. ஒரு பைப் ஒரு பக்கி எங்கே போச்சுன்னு தெரியுனா அது வந்து குல்ஃப் கோர்ஸுக்கு போயிடுச்சு. மோத் ஹவுஸுக்கு வாடானா குல்ஃப் கோர்ஸுக்கு போயிடுச்சு அந்த நாய், அது யாருன்னு தெரியல. அதனால் எங்கே போய்ட்டு அங்கே போய்ட்டு ப்ரோ நீங்கள் சொன்ன இடம் எங்கே இருக்குன்னு தெரியல ப்ரோ, நீங்கள் ஃபெல்லிங் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டான். அடா பாவி, அப்புறம் ஃபெல்லிங் சொல்லுவோடனே எம்மில் ஆரம்பிச்சோடனே ப்ரோ நான் வந்து ஜியில் இருக்கிற ரிலேட்டர் அந்த பக்கத்தில் இருக்கிறேன் ப்ரோ, எப்படி ப்ரோ அங்கேருந்து இங்கே வருது அப்படின்னு கேட்குறான். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான், அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மவுத் ஹவுஸ் அப்படின்ற ஒரு இடம், இது வந்து ஒரு தீவு மாதிரி இருக்கும், ஒரு ரவுண்டாக தண்ணி இருக்கும். இந்த இடம் தான் நல்லா பார்த்துங்க. நான் வந்து இந்த இடத்துக்கு போய்ட்டு இந்த பாலத்தில் அங்கே ஒரு பாலம் தெரிந்து வர தூரத்தில் அந்த பாலம் தான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் போயிட்டோம். அதுதான் நம்ம வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இந்த இடத்துக்கு வரணும். அந்த ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து இங்கே வந்தீங்களா அவங்க தான் வின்னர். வின்னருக்கு ஒருத்த வந்து ப்ரைஸ் கேட்டான், அது என்ன நடந்துச்சு அப்படி நீங்கள் கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்ன அலப்பறைகள் பண்ணானுங்க, இவங்களை எப்படி வச்சு மேய்ச்சின்னு இந்த ஸ்விம்மிங் ரேஸ் நடத்தி முடித்தேன், என்னென்ன நடந்தது அது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும், மாசாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பக்கத்தில் எங்கள் தம்ப்நெயில் கை தூக்கின்னு இருக்க மாத்தியா அதை டச்சாக்னு ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு இந்தமாதிரி கான்செப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தியா இந்த பைப்பில் ஆல்ரெடி நம்ம மேட்ச் விளாண்டுருக்கு, அதனால கரெக்டாக வந்து பொசிஷனில் உட்காந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அவங்கவுங்க பொசிஷனில் வந்து உட்காந்துருவாங்க, ஒரு பக்கி மறுக்கி கீழே இறங்கிடுச்சு. இப்போ வந்து அவங்கவுங்க இடத்துல வந்து நின்றுடுவாங்க. இப்போ வந்து இங்கே வந்து எல்லாமே இடத்துல கரெக்டாக வந்து முட்டை மண்டையை வந்து இங்கே நின்றுட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொசு மண்டையை எங்கே போயிட்டான் பார்ப்போம். கொசு மண்டையாக இருக்கிறியா பற்றி அந்த பொண்ணு பற்றி அழகாக இருக்குது, இந்த பொண்ணு அழகாக இருக்கிறத பற்றி எல்லாம் குறுகுறு நான் அந்த பொண்ணையே பார்த்துக்கிறானுங்க. எல்லாம் வந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கே இருக்கிறேன்னு தெரியல, நான் சுட்டு காமிக்கிறேன். ஐயோ நம்மகிட்ட வேறு புல்லட் வேறு இல்லை, புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இவனுங்க வந்து கன்னு வச்சு தான் மதிக்கிறானுங்க. அதான் சொல்லுவாங்களே ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அடி உதவுனாலும் அண்ணன் தம்பி உதவ மாட்டாது சொல்லுவாங்க. அந்த டைலாக் எனக்கு தெரியல, இதை சொல்கிறேன். அதனால துப்பாக்கி வச்சு இவங்களை வச்சு மிரட்டின்னு இவங்க சுட்டு சுட்டு இந்த புல்லட்டே தீர்ந்து போயிடும் பொழுது, அதனால துப்பாக்கி இல்லைனா இவங்க மதிக்க மாட்டானுங்க, ஸ்விம்மிங் ரேஸ்லாம் வரவே மாட்டானுங்க. இதுக்கு நான் 4 மாடரேட்டர் வச்சு நான் அவங்களை மேய்க்கிறதுக்குள்ள யூ 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 23 பேர் வச்சே மேய்க்க முடியல. நான் அடுத்த தாட்டி நான் வந்து 50 பேர் வச்சு நான் வந்து ஸ்விம்மிங் ரேஸ் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்தமாரி ஸ்விம்மிங் ரேஸ் கலந்துக்கணுமா, நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று வேணும் தான். கீழே டிஸ்கார்ட் லிங்க், நம்மளோட டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது, நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து ஜென்ரல் தமிழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிவிஎஸ் ஜென்ரல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது பிவிஎஸ் ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் வந்து எப்போ ஸ்விம்மிங் ரேஸ் நடத்தும் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவோம். அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே நீங்கள் வந்து பிவிஎஸ் ஜென்ரல் தமிழ் அப்படின்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ரேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்துடலாம், கனெக்ட் வாய்ஸும் கொடுத்து உள்ளே வந்துடலாம். நாங்கள் பேசுறதுல உங்களுக்கு கேட்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மைக் ஆஃப் பண்ணிக்கங்க, நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக லைனில் நின்றுட்டாங்க, அவங்கவுங்க பிளேஸில் நின்றுட்டாங்க. இந்த பொண்ணை பார்த்து குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னு இருக்கிற அந்த பையன் என்ன நடக்குதுன்னு அப்படி பார்ப்போம். அந்த புல்லட் வேறு வேஸ்ட் பண்ணக்கூடாது, இவனுக்கு சுட்டு சுட்டு பயமுத்தும் இல்லைனா எவனாவது ஒழுங்காக இல்லைனா சுட்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்தின்னு இருந்தேன். இதான் என்கிட்ட நிறைய கன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் கடைசியில் பார்த்து என்கிட்ட புல்லட்டே இல்லை, அவனுக்கு தெரியாது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துக்கிறான். எதுக்கு அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துக்கிறான்னு எனக்கு தெரியல. நான் வந்து டவுட் பட்டேன், என்னடா அவன் அந்த பொண்ணையை மோத்தரம் குறுகுறுன்னு பார்த்துக்கிறான், டான்ஸ் ஆடுறதை பார்த்து மயங்கிட்டானா அப்படின்னு நினச்சினேன். கடைசியில் பார்த்தா அந்த பக்கி என்ன வேலை பார்த்துக்குதுன்னு அப்படி நீங்கள் பாருங்கள். என்னடா அவன் குறுகுறுன்னு பார்க்குறானே, அந்த பார்த்தா அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல. இது டேய் சின்ன பையா, நூபு பையா இருங்க, அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். தம்பி என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க பாத்தியா, அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டான். அடா பாவி, டேய் இதுக்கு தான் நீ குறுகுறுன்னு பார்த்துனீந்தியா, தெரியுதுடா அவன் பிளான் என்ன, கண்ணை எடுக்கிற இந்த வாங்கிக்கோ சாவு, டாய் கண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது, நான் மட்டும் தான் கண்ணு எடுப்பேன், இந்த வச்சுக்கோ, இந்த வரம் ஆயிரும் அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ பக்கத்தில் இருக்கும் அடி வாங்கிட்டேன், டே தம்பி தாரிப்பா,
இப்போ இவன் நைஸாக வந்து கன் எடுக்கலான்னு பார்க்குறான். சரி இது வரான் தம்மா, இதை வரான் தம்பி, இதை வரான் கன் எடுக்கிற அடியா இஸ்கால் மாசம் மாட்டியா, இதை வரான் இரு வரான், இதை வரான் மேலே வரான் இரு இருங்க இருங்க. அவனை போயிட்டு ஒரு ரெண்டு கையில் வச்சு நாலு ஷார்ட் ஷாட்னா, ஐயோ நம்மகிட்ட புல்லட் இல்லையா, சரி விடுங்க அதை வச்சு தான் சமாளிக்கணும், அந்த ஃபுல் ட்ரெஸ் வந்து 16 புல்லட் வச்சு தான் சமாளிக்கணும். ஆனால் அவனுக்கு தெரியாது இது உள்ளே இருக்கிற புல்லட் இல்லைன்னு தெரியுது. அந்த புல்லட் வச்சுருந்து சொல்லிட்டு இருங்க அவங்க போ இருங்க ஜம்ப் பண்ணி போய் ஐயோ கீழே வந்துருச்சு, சரி விடுங்க சமாளிச்சிடலாம் டாய், நான் அவ்வளோ பார்த்துட்டு அவங்கள கண்ணெல்லாம் எடுக்கக்கூடாது கீழே போட்டுருங்க, எப்படியோ சமாளிச்சாச்சு மத்தியம் கண்ணெல்லாம் போட்டு கரெக்டாக இருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சுமிங் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சுமிங் ரேஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3-2-1 அப்படின்னு சொன்னோம், அவங்க கீழே குதிச்சிருவாங்க, கீழே குதிச்சுட்டு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு கடைசியில் இந்த இடத்துக்கு வரணும், அவங்க தான் வின்னர். 3-2-1 ஸ்டார்ட். வாங்க 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 வாங்க, ஸ்விம்மிங் ரேஸ் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஸ்விம்மிங் ரேஸ் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இந்த ஸ்விம்மிங் ரேஸில் கலந்துக்க வேண்டுமா, நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கார்ட் லிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடக்கூடாது, ஒழியக்கூடாது, நடந்து வரக்கூடாது. நடந்து வந்தீங்கன்னா நான் வந்து துப்பாக்கியில் சுட்டுருவேன் டாய் டேமிட். ஓரமாக நடந்து வர இந்த டாய் எனக்கு தெரியும் இந்தமாதிரி நடந்து வரீங்க, அதுக்கு தான் நான் கன்று வச்சுருக்கேன். நடந்து வரலான்னு பார்த்தீங்க சுட்டு போடுவோம் சுட்டு. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பிவிஎஸ் ப்ரோ, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுடா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டாய் டேய் கொசுமண்டையா எங்கே இருக்கிறான், கொசுமண்டையா டாய் கொசுமண்டையா இருக்கிறியா நீ, இருக்கிறான் கொசுமண்டையா இங்கே தான் இருக்கிறான் டாய். M79 மகேஷ் எம் அவனை தான் போட்டாங்களே, அந்த பொண்ணு தான் அந்த M79 மகேஷ், எவனோ பிளான் பண்ணி அந்த பொண்ணே போட்டானுங்க. சரி கொடுங்க பார்த்துக்கலாம் டாய், யாராவது போடியாக இருந்து மேலே நடந்து வரலான்னு பார்த்தீங்க சுட்டு போடுவான் சுட்டு. இவங்க வச்சு மயக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சுப்பா, கன்று இல்லை புல்லட் வேறு இல்லை, அவனுக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும், கண்ணில் வேறு புல்லட் இல்லை. பார்ப்போம் தெரியுங்க அவன் இதில் ஏதாவது பார்ப்பேன், நான் திரும்பி இங்கே தான் இருக்கிறேன், நான் பார்ப்பேன்டா டாய், யாராவது சீட் பண்ணலாம்னு நினச்சிங்க சுட்டுடுவோம் டாய், இங்கே தான் இருக்கிறேன் நான், எல்லாம் ஒழுங்காக வரீங்களா டாய், அவனா ஒழுங்காக வேகமாக வா முன்னாடி வா, இன்னும் நாலு சுட சுட்டா இப்படியே செத்து போயிடுவான் அவன், அதனால் சுடுவானா நம்ம பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, கரெக்டாக வந்துட்டு இருக்காங்க, யார் ஃபஸ்ட் வரான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பாலம் இல்லைடா டே, இந்த பாலம் இல்லை, இன்னொரு பாலம், இது சும்மா பாலம் இது டாய், இங்கே தான் இருக்கிறேன் கீழே குதிச்சிட்டா நான் பார்த்துன்னு தான் இருக்கிறேன், சீட் பண்ணலாம்னு நினச்சிங்க கன்னை வச்சு கரகரகரன்னு சுட்டுடுவான், எவனா சீட் பண்ணி எவன் ஃபஸ்ட்டு வரேன்னு பார்ப்போம். அந்த பார்த்தீங்கன்னா அந்த ராக் ஸ்டார் மட்டேனும் பக்கத்தில் ஒரு அது போலீஸ் ட்ரெஸ் போட்டு ஒருத்த வரான், ரெண்டு பேரும் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கு தான் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இப்போ போய்ட்டு அந்த பாலை வேகமாக மேலே ஏறி நடந்து போகலாம், இருங்க இருங்க டே இங்கே தான் இருக்கிறேன் பார்த்துன்னா இருக்கிறேன் எவனா சீட் பண்ணலாம் நினச்சா சுட்டுடுவான் டே, ஒழுங்காக வாங்க இல்லைனா சுட்டுடுவேன். ஐயோ கல் வந்துருச்சா பார்த்தியா, கல் வச்சு கரெக்ட் பண்ண டே, கல் தான் இருக்குது இங்கே தான் இருக்கிறேன் பார்த்துன்னா இருக்கிறேன், எவனாவது சீட் பண்ணலாம்னு நினச்சிங்க சுட்டுடுவான், இன்னும் 13 புல்லட் தான் இருக்குது, இவங்களை இதை வச்சு தான் சமாளிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டான், சேஃப் ஜோன் வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஸ்விம்மிங் ரேஸ் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க சேஃப் ஜோன்லேயும் வெளியே ஸ்விம்மிங் ரேஸ் அடிக்கிறேன். எவனாவது இந்த காரையில் நடந்து வரலான்னு பிளான் பண்ணிங்க சுட்டுடுவோண்டா, அவ்வளோதான் அங்கே ஒரு கார் இருக்குது. சரி இருங்க பார்ப்போம், இங்கே இவங்க இவங்களை மயக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுது, இந்த கன்று இல்லைனா இவங்களை வச்சு மேய்க்கவே முடியாது, எல்லாம் நடந்து ஓடையாருவானுங்க, அதனால தான் கன்று வச்சுன்னு சுற்றினு இருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சி சேனல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்தமாதிரி புது புது கான்செப்டோட உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நம்ம சேனல். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சா நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளோட அந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நாங்கள் போகிற வீடியோகள் அப்புறம் நாங்கள் நடத்துகிற இந்தமாதிரி ஸ்விம்மிங் ரேஸ் காம்படிஷன் இந்தமாதிரி ஏதாவது காம்படிஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். பார்த்தியா கார் எடுத்துன்னு போகலான்னு பார்க்குறதுக்குள்ள அந்த பிள்ளைங்க நடந்து வருதுங்க டாய், நடந்தால் வரீங்க டாய் டேமிட். பார்த்தியா இது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இது வேணும் போலுக்குது டாய், கீழே நடந்து போங்க டேய், நடந்து போங்க, கண்ணில் புல்லட் தீர்ந்து போச்சு டாய், போங்கடா படுத்துட்டு போங்கடா, சரி ஸ்விம்மிங் பண்ணிட்டு போங்கடா, அவ்வளோதான் சாப்பிடுச்சேன் டாய் போங்கடா, நட கண்ணு இல்லைன்னு நினச்சோன்னே பார்த்தியா யார் ஃபஸ்ட்டு வரேன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த ராக் ஸ்டார் மண்டேன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்கா, ராக் ஸ்டார் மண்டேன் வாழ்க, ராக் ஸ்டார் மண்டேன் வாழ்க, உள்ள வந்துட்டா ராக் ஸ்டார் மண்டேன், ராக் ஸ்டார் மண்டேன் தான் ஃபஸ்ட்டு வின்னர். பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டார் மண்டேன் என்ன அது கிஃப்டா, கிஃப்ட்டு கேட்பீங்களா, பிவிஎஸ் ப்ரோட்டே கிஃப்டா, வின் பண்ணால் பிவிஎஸ் ப்ரோட்டே கிஃப்டாடா கேட்பீங்க டா, டேமிட் கிஃப்டா கேட்குறீங்க, என்ன நடக்குதுன்னு கிஃப்டாக கேட்பீங்க, கிஃப்ட்டு கேட்டால் இதுதான் எவனா ஒருத்த கீழே இருக்கிறான் டே, உனக்கு கிஃப்ட் வேணுமா என்ன, வானாமா கிஃப்ட் வேணாமா, வானான்னு சொன்னால் விட்டுருவானா நான் டே, டேமிட் வெளியே வாடா வானான்னு சொல்லுவா, இருந்தா வாங்கிக்க கிஃப்டாக வேணும் உங்களுக்கு கிஃப்ட் கிஃப்ட் அவ்வளோதான்.
ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிஃப்ட் கேட்டாங்க, அதனால் எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சாச்சு, நம்ம தான் கெத்து அப்படின்னு காட்டணும் இல்லை, அதனால் எல்லாரையும் அடிச்சு தான் கொண்டாச்சு. லாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்து அந்த ராக்ஸ்டார் மண்டே தான் வின் பண்ணால். இந்தமாரி உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஸ்டேட்டில் சொல்லலாம் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, இந்தமாரி நிறைய அப்படியே அந்த ரைமிங்லேயே சொல்லிட்டு இருக்காங்க, அது செமையாக இருந்துச்சு, மாசாக இருக்குது. எல்லாருக்குமே நன்றி, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் இந்தமாரி ரொம்ப சப்போர்ட் கொடுத்துருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து 50K ரீச் பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டுருக்கு. நம்மளோட டிஸ்கார் லிங்கில் நீங்கள் சேரலன்னா டிஸ்கார் லிங்கில் சேர்ந்துருங்க. ஃபேஸ்புக் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. இன்ஸ்டாகிராம் லிங்கில் நம்ம வந்து கிவ்வே கொடுப்போம். இன்ஸ்டாகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நினைக்கலாம், ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச் கைஸ், லவ் யூ ஸோ மச், பை பை, சி யூ கைஸ்.